إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மகத்தான தியாகத்தை நினைவுபடுத்துகிற ஒரு நன்னாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி அவனை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவ்விதத்திலே கண்ணியப்படுத்தி அவனை தொழுது அவனால் கடமையாக்கப்பட்ட வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காண்பிக்கிறான். அதிலே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனிலே மிக அதிகமாக பல இடங்களிலே இடம்பெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் பல இடங்களிலே இடம்பெறுகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன ஒன்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பொறுத்தவரை ஒரே சரித்திரம் குர்ஆனிலே பல இடங்களில் வெவ்வேறு கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சம்பவம் அதை அல்லாஹத்தலா குர்ஆனிலே பல இடங்களில் பல கோணங்களில் சொல்லியிருப்பான். இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் அப்படி இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு நிகழ்வுகளை, அவர்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வேற எந்த நபியினுடைய வாழ்க்கையினுடைய இவ்வளவு அதிகமான பகுதி குர்ஆனிலே சொல்லப்பட்டது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இளமை பருவத்தை பற்றி குர்ஆனில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுமை பருவத்தை பற்றி குர்ஆனில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மக்களை அழைத்தார்களே, இது குர்ஆனில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற நிகழ்வுகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை முன்மாதிரியாக பார்க்கலாம். ஒரு வாலிபருக்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கலாம். ஒரு கணவனுக்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கலாம். ஒரு தாயி தனக்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கலாம். எனவேதான் குர்ஆனிலே ரெண்டு நபிமார்கள் குறித்து தான் இவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டே ரெண்டு நபிமார்கள் விஷயத்துல தான், ஒன்று நம்முடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுடைய திருத்தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. இது நம்முடைய நபி விஷயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போலதான் அல்லாஹத்தலா குர்ஆனிலே சூரத்துல் மும்தஹினாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும் போதும் இதே வார்த்தையை சொல்கிறான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹத்தலா மும்தஹினாவிலும் சொல்கிறான். ஆக நம்முடைய நபியும் நமக்கு முன்மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நமக்கு முன்மாதிரி. ஏனென்று சொன்னால் நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கமே அசல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்வான், மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் இது. மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய தீன் இது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தையே நாம் பின்பற்றுகிறோம். இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களை விட முஸ்லிம்களாகிய நமக்குத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக நெருக்கமானவர்கள். காரணம் என்ன, இந்த சமூகத்திற்கு நமக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுவ ஸம்மாகுமுல் முஸ்லிமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தார்கள். இந்த பெயர் யூதர்களுக்கு கிட்டவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கவில்லை. பெருமானாருடைய உம்மத்தாகிய நமக்கு முஸ்லிமீன் என்கிற இந்த பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வைத்தார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த சமூகத்துக்குமான மற்றொரு தொடர்பு என்ன, இறுதி நபியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள், அல்லாஹ்வுடைய ஆணைப்படி தன்னுடைய மகனோடு காபாவை கட்டினார்கள். காபாவை கட்டி முடித்த பிறகு அவர்கள் ரெண்டு துஆ செய்தார்கள். காபத்துல்லாவை அந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு இரண்டு பிரார்த்தனைகள் செய்தார்கள். ஒன்று, நாங்கள்
கட்டிய இந்த அமலை கபூல் செய்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னாம், இறைவா எங்களுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் துஆ. இரண்டாவது துஆ என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆ செய்தார்கள், ரப்பனா உபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் என்னுடைய மகன் இஸ்மாயிலுடைய சந்ததிகளில் ஒரு நபியை நீ தோற்றுவிப்பாயாக, ஒரு நபியை நீ வெளியாக்குவாயாக என்று நம்முடைய நபிக்காக பிரார்த்தனை செய்ததும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை விட்டு நம்முடைய வாழ்க்கை எந்த வகையிலும் பிரித்து பார்க்க முடியாது. எல்லா வகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய நபி வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள், நமக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தவர்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்திலே நம்முடைய நபியை கூறுவது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் கூறுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஒவ்வொரு தொழுகையிலும் நம்முடைய நபிக்கும் நாம் ஸலவாத் சொல்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரையும் நாம் குறிப்பிட்டு காட்டுகிறோம். வேற எந்த நபியினுடைய பெயரையும் நாம் கூறுவதில்லை தொழுகையிலே. தொழுகையில ரெண்டு நபியினுடைய பெயரைத்தான் நாம் சொல்கிறோம், ஒன்று நம்முடைய நபியினுடைய பெயர், இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். ஆக அன்பிற்குரியவர்களே, அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்பது இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவை. குறிப்பாக சோதனையான காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, ஒரு சோதனையிலிருந்து ஒரு முஸ்லிம் எப்படி வெளியே வர வேண்டும், ஒரு சோதனை எப்படி அணுக வேண்டும். இதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நபிமார்களுக்கும் சோதனைகள் வந்திருக்கிறது, எல்லா நபிமார்களுக்கும் வந்ததுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தனித்துவம் என்ன? அவர்களுடைய மொத்த குடும்பமும் சோதிக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கணவன் சோதிக்கப்படுகிறார், மனைவி சோதிக்கப்படுகிறார், மகன் சோதிக்கப்படுகிறார், ஒரு குடும்பமே சோதிக்கப்படுகிறது. ஆனால் எல்லோரிடத்திலுமே அல்லாஹுடைய ஆணைக்கு கட்டுப்படுகிற தன்மை, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்கிற தன்மை, இது நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமே சொந்தமானது. மற்ற நபிமார்களை பார்த்தால் அந்த நபியினுடைய மனைவி காஃபிராக இருப்பார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் ஒரு நபி, ஆனால் அவருடைய மனைவி காஃபிர். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காஃபிர் என்று குர்ஆனிலே வருகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிர் என்று குர்ஆனிலே வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி மகன்கள் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான அடியார்களாக இருந்தார்கள். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில பல்வேறு சோதனைகளை சந்திக்கிறாங்க. அவர்கள் வாலிபராக இருக்கும் போதும் சோதனை, முதுமையிலும் சோதனை, ஒரு கணவனாகவும் சோதனை, ஒரு தந்தையாகவும் சோதனை, எல்லா வகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுத்தலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்களை குர்ஆன்ல பல இடங்கள்ல அற்புதமாக காட்டுகிறான். இன்றைக்கு நாம் ஓதிய ஃபஜ்ரிலே ஓதினோமே, அதுல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கங்களுக்கு எதிரானவர்கள், சிலை வணக்கத்திற்கு எதிரானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய கூட்டம். நட்சத்திரங்கள் அதை கொண்டு ராசி பலனை கணிப்பார்கள், நல்லதை கெட்டதை கணிப்பார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்கள் கற்பனையிலே ஒரு தோற்றம் வைத்திருந்தார்கள். இந்த நட்சத்திரத்திற்கான தோற்றம் இது, இந்த நட்சத்திரத்திற்கான தோற்றம் இது என்று ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அவர்கள் ஒரு தோற்றத்தை வைத்திருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் அவர்களுடைய ஒரு பழக்கம் என்ன? அவர்கள் தினமும் காலையிலே தங்களுடைய வேலைக்கு செல்வதற்கு முன்னால் வீட்டில் என்ன உணவு சமைத்தார்களோ இந்த உணவை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வருவார்கள். அறைக்கு வந்து இவர்கள் சமைத்த, இவர்கள் அந்த படைத்த உணவை அந்த தெய்வங்களுக்கு முன்னால் வைத்து விட்டு செல்வார்கள். இந்த நம்பிக்கை, நாம் சென்ற பிறகு இந்த உணவுகளை எல்லாம் இந்த சிலைகள் சாப்பிடும், அவை சாப்பிட்டு மீதம் வைத்ததிலே பரக்கத் இருக்கிறது, அருள் இருக்கிறது, மாலையிலே வந்ததும் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று எண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் அந்த சாப்பாட்டை வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் எடுத்துட்டு வந்து அதை சாப்பிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை இந்த தெய்வங்கள் சாப்பிட்டு மிச்சமீதி என்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது போல ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர் வலமை போல சமைச்சாங்க, சாப்பாட்டை கொண்டு போய் சிலைகளுக்கு முன்னால வைத்தார்கள், வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தெய்வங்கள் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறைக்கு வருகிறார்கள்.
வந்து அங்க பாக்குறாங்க. ஒவ்வொரு சாமிக்கு முன்னாலையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு முன்னாலையும் அங்கே சாப்பாடு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தெய்வங்களை பார்த்து கேட்கிறார்கள், மாலக்கும் லா தன்திகூன், என்ன நீங்கள் பேச மாட்டீர்களான்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, இதை சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்கிறாங்க. ஆக இந்த தெய்வங்களுக்கு இந்த மக்கள் ஒரு தவறான நம்பிக்கையில், ஒரு மூட நம்பிக்கையில் இந்த சாப்பாடை வைக்கிறாங்க என்ற வெறுப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தெய்வங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். இது ஓதப்பட்ட இன்றைக்கு நாம் ஓதிய வசனத்திலே எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஆக சிலை வணக்கங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடத்துகிறார்கள். சிலை வணக்கங்களுடைய தவறை முதன் முதலாக கடுமையாக உணர்த்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே முதன் முதலாக மாற்று மதத்தவர்களோடு எப்படி விவாதம் செய்வது அதை கற்றுக் கொடுத்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாம வந்து சிலரை பார்த்து ஆச்சரியப்படுறோம், மாற்றார்களோடு விவாதம் செய்கிறார், அற்புதமாக விவாதம் செய்கிறார் என்றெல்லாம் ஆச்சரியப்படுறோம். உண்மையிலுமே இதன் தந்தை யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சிலை வணக்கக்காரர்களோடு அறிவுபூர்வமாக விவாதித்தாங்க. இந்த சிலைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்று அந்த மக்களுக்கு விளங்க வைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அவங்க சந்தித்த சோதனைகள்ல மூன்று சோதனைகள் முக்கியமான சோதனை, மூன்று சோதனை. ஒன்று, மகனையும் மனைவியையும் அல்லாஹுடைய கட்டளைப்படி புற்பூண்டுகள் இல்லாத மக்கா நகரத்திலே கொண்டு அல்லாஹ் விட சொன்னான். அந்த நகரத்துல போய் விடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அன்றைக்கு இன்னைக்கு இருப்பது போன்ற மக்கா நகரம் அல்ல. மக்கள் வசிப்பிடம் இல்லாத, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத, எந்த விதமான தாவரங்களும் முளைக்காத மக்கா நகரம், அல்லாஹ் அங்க போய் விட்டுட்டு வர சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப மனைவியையும் மகனையும் அங்க கொண்டு போய் விட்டாங்க. அந்த தியாகத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நாம் அற்புதமான ஒரு மக்காவை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவங்க செஞ்ச முதல் தியாகம் இது. இரண்டாவது தியாகம் என்ன? தன்னுடைய சமூகத்தை எதிர்த்தார்கள், சிலை வணக்கத்தை எதிர்த்தார்கள், அதற்காக நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். அல்லாஹ்தாலா அதையும் அவர்களுக்கு பாதுகாத்தான், நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை. மூன்றாவது சோதனை என்ன? அல்லாஹ்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வயதான காலத்திலே, உலமாக்கள் சொல்றாங்க ஒரு 84 வயது, அந்த நேரத்தில் அல்லாஹ்தாலா ஒரு மகனை கொடுக்கிறான். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மகனை அல்லாஹ் தருகிறான். அந்த மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வளர்ந்து 13 வயதை அடைகிற போது அல்லாஹ் சொல்றான், அறுத்து பலியிடுங்கள். கனவுல சொல்றான், மகனை அருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு சுபுஹ்ல நாம் ஓதிய வசனத்திலே அல்லாஹ் அற்புதமாக சொல்லி காட்டுகிறான், ஃபலம்மா பலகமாஹு ஸஅய், இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தம் தந்தையோடு நடக்கிற அந்த பருவத்தை அடைந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா கனவுல சொல்றான், உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள். இந்த சோதனை மூன்றாவது சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றினார்கள். இப்படி மூன்று பெரும் சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எல்லா சோதனைகளையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்தார்கள். எனவேதான் கியாமத் நாள் வரை அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நன்னாளை, இந்த ஹஜ்ஜுடைய இந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார் செய்த அந்த தியாகம், அல்லாஹுத்தாலா இந்த தியாகத்தை நிலைநாட்டுவதற்கு 2 அமலை தந்திருக்கிறான். ஒரு அமல் ஹஜ். ஹஜ்ஜின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதிகளை எல்லாம் பார்த்து அவருடைய தியாகத்தை நினைவு கூறுவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய 2வது அமல் உதுஹியா. இன்றைய தினம் ஹஜ் பெருநாளுடைய இந்த தினத்திலே நாம் அறுத்து பலியிடுகிறோமே குர்பானி, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் நமக்கு தந்தது. இந்த தியாகம் தான் இந்த நாளுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாறுகள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டது. அதே நேரத்தில் இந்த 2 பெருநாள்கள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், இந்த 2லுமே அல்லாஹத்தாலா நமக்கு மற்றொரு விஷயத்தையும் கற்றுத்தருகிறான், இன்னொரு பாடத்தையும் கற்றுத்தருகிறான். அது முஸ்லிம்களிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டியவை. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்மிடம் அறவே இல்லாமல் போய்விட்டது அல்லது குறைந்து விட்டது. 2 பெருநாள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த 2 பெருநாட்களிலுமே அல்லாஹத்தாலா நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறான். ஆனால் அது இன்றைக்கு நம்மிடம் படிப்படியாக குறைந்து விட்டது, பலரிடம் இல்லாமல் போய்விட்டது. அது என்ன? மனித சமூகத்தின் மீது நாம் காட்ட வேண்டிய கருணை, மனித சமூகத்தின் மீது நாம் காட்ட வேண்டிய இரக்கம். இதை 2 பெருநாளிலும் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, நோன்பு பெருநாளிலே சதகத்துல் ஃபித்ர்,
நோன்பு பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே நாம் ஃபித்ரா என்கிற தர்மத்தை நிறைவேற்றி விட்டு வருகிறோம். இந்த பெருநாளை பொறுத்தவரை தொழுது முடித்து விட்டு ஆட்டினுடைய இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்கிறோம். இந்த தர்ம சிந்தனை, படைப்புகள் மீதான கருணை சிந்தனை, இது வர வேண்டும் என்பதை ரெண்டு பெருநாளிலும் அல்லாஹ் உணர்த்துகிறான். பாருங்கள், ஆரம்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது குர்பானி இறைச்சியை அன்றைய தேவைக்கு மட்டும் சாப்பிடலாம், அதற்கு மேல் சேமித்து வைக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. அறுத்த பிறகு அன்னைக்கு எவ்வளவு சாப்பிட முடியும் அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம், அன்றைக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு எடுத்து வச்சுக்கலாம், சேர்த்து வைக்க கூடாது. இன்னைக்கு நாம ஒரு மாசத்துக்கு கூட சேர்த்து வைக்கிறோம், ஒரு மாசத்துக்கு வச்சு கூட நாம சாப்பிடுறோம். இது அல்லாஹ்வுடைய கருணை. நம்முடைய பலவீனத்தை அல்லாஹ் பார்த்தான், பின்னால ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்கள வந்து எனக்கு இந்த சட்டத்தை பேண முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். ஆரம்பத்துல குர்பானி இறைச்சியை சேமித்து வைக்க கூடாது, அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம், அடுத்த நாளைக்கு வைக்க கூடாது, எல்லாத்தையும் தர்மம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் குர்பானியினுடைய அசல் சட்டமாக இருந்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் ஓரளவுக்கு வசதி, ஓரளவுக்கு செல்வ செழிப்பு வந்த பிறகு, சரி ஏழைகள் அவ்வளவாக இல்லை, எனவே நீங்களும் சாப்பிடுங்கள், சேமித்து வைக்கவும் செய்யலாம், தர்மம் கொடுக்கவும் செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தினுடைய கடுமையை கொஞ்சம் தளர்த்தினாங்க. ஆனா இன்றைக்கும் சுன்னத்துன்னு நாம் அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய இறைச்சியில மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்வது, மூன்றில் ஒரு பகுதி இல்லாத மக்களுக்கு கொடுப்பது. ஏன்னா வாழ்க்கையில வருஷத்துல வந்து ரொம்ப அரிதாக இறைச்சி சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்கிறான், இறைச்சி வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது, அந்த அளவுக்கு செல்வம் கிடையாது. அந்த மக்கள் இந்த நாளிலாவது சுவையான இறைச்சியை உண்ணட்டும் என்ற அடிப்படையில மூன்றில் ஒரு பங்கு அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்றான். இந்த தர்மத்தின் மூலமாக அந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க. அமல்கள்ல சிறந்த அமல் முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்துவது, முஸ்லிம்களை மகிழ்விப்பது, எல்லா அமலை விட சிறந்தது இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த அமல் எது? பெருமானார் சொன்னார்கள், சுரூரன் துதுஹிலுஹு ஃபீ கல்பில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே நீ ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை எப்படியெல்லாம் மகிழ்த்தலாம், சந்தோஷப்படுத்தலாம். இப்ப சொன்னாங்க, மூன்று விஷயங்களை கொண்டு முஸ்லிம்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். இந்த மூன்று விஷயங்களை கொண்டு எல்லாரும் சந்தோஷப்படுத்தலாம், பணக்காரரும் சந்தோஷப்படுத்தலாம், ஏழையும் சந்தோஷப்படுத்தலாம், ஒரு சக முஸ்லிமை மூன்று விஷயங்களை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். முதலாவது விஷயம் என்ன, ஒரு முஸ்லிமை பார்த்ததும் நீங்களாக சலாம் சொல்லுங்கள். பார்த்ததும் சலாம் சொல்லிட்டா எப்பேற்பட்ட எதிரியின் உள்ளத்துல கூட, சரி நம்மளை பார்த்ததும் ஒரு மரியாதை கொடுத்துட்டார், நம்மளை பார்த்ததும் மதித்து சலாம் சொல்லிட்டார், அப்ப அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த விரோதம், உள்ளத்துல இருக்கிற பொறாமை, அது கண்டிப்பாக விலகும். ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவதற்கான முதல் வழி ஒரு முஸ்லிமை கண்டதும் முந்தி கொண்டு சலாம் சொல்லுவது. அவர் சலாம் சொல்லுவது என்று எதிர்பார்க்க கூடாது, ஆக முதல்ல சலாம் சொல்லுங்கன்னு சொன்னார். இரண்டாவது ஹதரத் உமர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் சந்தோஷப்படுத்துகிற இரண்டாவது அமல், ஒரு சபைக்கு ஒரு முஸ்லிம் வருகிறார், இடம் கிடையாது, மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள், வரக்கூடியவர்களுக்காக கொஞ்சம் இடம் கொடுத்து நாம கொஞ்சம் என்னங்க நெருக்கி அமர்ந்து கொண்டு அவருக்கு இடம் அளிப்பது. அவ சபையில வரக்கூடிய ஒருவருக்கு இடம் அளிப்பதன் மூலமாக அவருக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்மளை கண்ணியப்படுத்தி ஒரு இடம் கொடுத்துருக்கிறாங்க, அப்ப என்னங்க அதுல அவரை சந்தோஷப்படுத்துறது. மூன்றாவதாக சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவதில் மூன்றாவது அமல், ஒரு முஸ்லிமை அவருக்கு முன்னால் அழகான முறையில் அவருக்காக துவா செய்வது. அவர் வர்றாரு, துவா செய்யுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மள்கிட்ட துவாக்களுக்கு கூட ரொம்ப கஞ்சத்தனம் இருக்குது. ஒரு மனிதர் நம்மள்கிட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? பெருமானார் அதற்கும் வழிகாட்டினாங்க. ஒரு ஆள் நம்மள்கிட்ட துவா செய்யுங்கன்னு சொல்றாரு, நாம என்ன சொல்லணும்? அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய் என்று துவா செய்யணும். துவாவுல அசல் என்னங்க, பரக்கத்துடைய துவா தான். இன்னைக்கு நம்மள்கிட்ட அதான் கிடையாது. மக்காவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ரெண்டு விஷயம் மக்கால இருக்குதுன்னு சொல்லுவான், ஒன்று மக்கால பரக்கத்து இருக்குது, இன்னொன்று மக்கால ஹிதாயத் இருக்குது. மக்கமா நகரம் வழிகாட்டக்கூடிய நகரம், மக்கமா நகரம் அருள்வளம் நிறைந்த நகரம். எனவே ஒருவர் நம்மிடத்துல துவா செய்ய சொல்றாருன்னா, ஏ அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய், இந்த துவாவுல எல்லாமே அடங்கிறது, எல்லாமே வந்துடும். இதை சொல்லிட்டா போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது துவா செய்யுங்கன்னு சொன்னா, ஏ அல்லாஹ் இவருக்கு பரக்க செய்யும் துவா செய்வாங்க. இப்படி நபி யாருக்கெல்லாம் துவா செஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில எல்லா அருள் வளத்தோடும் வாழ்ந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் ஹிஜ்ரத் செய்து மக்கா வருகிறார், மதீனா வருகிறார். வரும்போது அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை.
எதுவும் இல்லாம தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்னங்க மதீனா வர்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சாரி தோழரோடு அவரை சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சகோதரராயிருங்க. அந்த அன்சாரி தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்துல சொன்னாங்க, வாங்க எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவியை தலாக் சொல்றேன், நீங்க நிக்கா செஞ்சுக்கங்க. என்கிட்ட ஏராளமான சொத்து இருக்குது, பாதியா பிரிக்கிறேன், பாதியை உங்களுக்கு தர்றேன், நீங்க வச்சுக்கோங்க. அப்ப இவனு அவுஃப் சொன்னாங்க, இன்னைக்கு இலவசம்னா எல்லாரும் முதல்ல ஓடி போய் நிற்போம், பணக்காரங்க தான் முதல்ல போய் நிற்பாங்க. இலவசமா டிவி கிடைக்குதுன்னா வீட்டுல ஏற்கனவே டிவி இருந்தாலும் அதையும் விடமாட்டோம் நாம, இது நம்முடைய சுபாவம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கல, சொன்னாங்க எனக்கு எதுவும் தேவையில்லை, எங்க கடைவீதி இருக்கு காட்டுங்க. கடைவீதிக்கு போனாரு, வியாபாரம் செஞ்சாரு, கொஞ்சம் கையில பணம் வந்துச்சு, நிக்காகவும் செஞ்சார். யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நிக்கா செஞ்சார். நிக்கா செஞ்சுட்டு அவர் அந்த திருமண புதுமாப்புல அணியக்கூடிய ஆடையோடு பள்ளிக்கு வந்தாரு. நபி பார்த்தாங்க, இவனு அவுஃப் நிக்கா செஞ்சுட்டார் போல் தெரியுது. கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு யார ரசூலுல்லாஹ். அப்ப நபி சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக. இந்த துவா பெருமானார் முதல்ல செஞ்சது யாருக்குன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு தான். இப்ப நபி சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உமக்கு பரக்க செய்யட்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்லுவாங்க, நபி எப்ப இந்த துவா எனக்கு செஞ்சாங்களோ அதுல இருந்துதான் எனக்கு வியாபாரத்துல பரக்கத்து ஏற்பட்டது. அதுக்கு பிறகு நான் ஒரு கல்லை தூக்குனா கூட அது தங்கமா மாறி போயிடும். அவர் சொன்னார், எந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பரக்க செஞ்சான்னு சொன்னா, நான் ஒரு கல்லை கொண்டு போய் வியாபாரம் செஞ்சா எனக்கு திருப்பி தங்கமா கிடைக்கும். அப்போ துவாவுடைய அசல் என்ன? ஒரு நபர் துவா செய்ய சொன்னா அல்லாஹ் இவருக்கு பரக்க செய்யும். ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹுடைய தாய் உம்மு சுலைம், அவங்க அனஸ் சின்ன பையன், அவங்களை அழைச்சு கொண்டு நபிட்ட வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யார சொல்லல்லா, இதோ என்னுடைய மகன் அனஸ் உங்களுக்கு வேலை செய்யட்டும், இவனுக்காக துவா செய்யுங்க. நபி அலஹா ஒரு துவா செஞ்சாங்க, அல்லாஹுமா பாரிக் லஹூ ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ உம்ரிஹி, யா அல்லாஹ் இவருடைய செல்வத்துல பறக்க செய், இவருடைய குழந்தைகள்ல பறக்க செய், இவருடைய ஆயுள்ல பறக்க செய். ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹுவர்கள் 100 வருடம் வாழ்ந்தார்கள், 100 வருடங்கள் வாழ்ந்தார்கள், ஏராளமான பேரப்பிள்ளைகளை கண்டார்கள். அவங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் எவ்வளவு பறக்க செஞ்சாங்கன்னு சொன்னா, மற்றவங்க தோட்டத்தில் வருஷத்தில் ஒரு தடவை விளையிறது, அனசுடைய தோட்டத்தில் 2 முறை விளையும். அதனால ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவதில் அவருக்காக துவா செய்யணும். துவா என்னங்க? யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய், பரக்கத்துடைய துவா, இதுதான் அசல் என்னங்க துவா என்பது. அப்போ ஒரு முஸ்லிமை இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்துறது. ஹஜ்ரத் பிலால் ரதியல்லாஹுவர்கள் சொர்க்கத்தில் நபிக்கு முன்னால் போய் கொண்டிருந்தான். மேராஜோட இரவுல நபி சொன்னான், நான் பிலாலை பார்த்தேன், என்ன தனக்கு முன்னால பிலால் போயிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம்? இதற்கு உலமாக்கள் சொல்வார்கள், இதற்கு காரணம் என்ன? உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாவது போறதா இருந்தா பிலால் தான் முன்னால போவாங்க. பிலால் முன்னால போய் என்ன செய்வாங்கன்னா, நபி நடக்கிற பாதையில ஏதாவது இடையூறு செய்யக்கூடிய பொருள்கள் இருந்தா அதை தள்ளி போட்டுக்கிட்டே வருவார். இது நபிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல கிடைச்சது தான் அவர் சொர்க்கத்திலையும் நபிக்கு முன்னால் இருந்தாங்க. உலகத்துல நபிக்கு முன்னால் அவர் செய்த இந்த அமல், இது நபிக்கும் பிடித்தது, அல்லாஹ்வுக்கும் பிடித்தது. அல்லாஹ் தஆலா அதன் பொருட்டுல சொர்க்கத்திலையும் அவர் நபிக்கு முன்னால். ஆக அன்பிற்குரியவர்களே, எல்லா மக்களையும் எல்லா முஸ்லிம்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள், யாரை பார்த்தாலும் புன்சிரிப்பு, எல்லோர்ட்டையும் அழகான வார்த்தைகள் பேசுவது, இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த 2 பெருநாட்களிலும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3வது ஒரு விஷயம் நேரமாகிவிட்டதனால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இப்போது நம்முடைய குர்பானி இறைச்சி அறுக்கக்கூடிய நேரம், தொழுகைக்கு பின்னால் நாம் அறுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாம் இந்த நேரத்தில் இந்த கழிவுகளை போடுகிற விஷயத்தில் சுத்தத்தை நாம பேணணும். பாருங்க, இன்றைக்கு நமது நாட்டினுடைய பிரதமர் கூட தூய்மை இந்தியா, தூய்மை இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். நாட்டை சுத்தமா வைக்கிறது என்றெல்லாம் அவர் என்னங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இந்த தூய்மை இயக்கம் என்பது இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய மார்க்கத்தில் தூய்மை சொல்லப்பட்டது போல உலகத்தில் எந்த மார்க்கத்திலாவது சொல்லப்பட்டிருக்குமா? ஒரு முஸ்லிமுடைய உடை எப்படி இருக்கணும் சுத்தமாக, அவருடைய உடல் எப்படி இருக்கணும், நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருடைய சுத்தம், நம்முடைய வீதிகளுடைய சுத்தம், எல்லாத்தையும் நம்பி பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், பொது இடங்களை யார் அசுத்தப்படுத்துகிறார்களோ, பொது இடங்களை யார் மாசுபடுத்துகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கடும் கோபம் இருப்பதாக பெருமானார் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொது பாதையிலே சிறுநீர் கழிக்க கூடாது, மக்கள் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய இடங்களிலே சிறுநீர் கழிக்க கூடாது, தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க கூடாது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள். இதை பெருமானார் உண்மையாக கண்டிச்சாங்க.
பாதையை சுத்தமாக வைக்கும்படி சொன்னாங்க. நடக்கிற பாதை அது சுத்தமாக இருக்கணும். பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல நாய் வாய் வைத்து விட்டால் அதை ஏழு முறை கழுவுங்கள், ஒரு தடவை மண்ணை போட்டும் கழுவுங்கள் என்று சொன்னாங்க. இப்படி தூய்மை பற்றி நீங்கள் ஹதீஸுகளை பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுத்தத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்கள் சுத்தத்தை எந்த அளவுக்கு பேணுகிறார்கள் என்பதற்கு அவர்கள் வசிக்கிற பகுதியை போய் ஒரு பார்வை பார்த்தா போதும். இன்னைக்கு சிட்டிகள்ல முஸ்லிம்களுக்கு வாடகை வீடு தர மறுக்கிறாங்கன்னு சொல்றோம். அதற்கு ஒரு காரணம் தீவிரவாதம் பயங்கரவாதம் ஒரு பயம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல முஸ்லிம்கள் வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க என்கிற ஒரு குறைபாடும் மாற்று மக்களிடத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே சுத்தம் நம்முடைய மார்க்கம் போதித்தது போல சொல்ல போனால் சுத்தம் என்பது ஒரு வணக்கம். ரசூல் சொன்னாங்க அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை ஈமானில் பாதி. அந்த அளவுக்கு நமக்கு சுத்தம் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம சுத்தம் பேண தவறுகிறோம். எனவே உதகையா கொடுக்கக்கூடிய இந்த நாள்ல நம்முடைய மார்க்கத்துல எல்லாமே சுத்தமா இருக்கணும். வணக்கம் அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய முறை. எனவே உதகையாவை கொடுத்து விட்டு அதனுடைய ரத்தம் அதனுடைய கழிவுகள் இருக்கிறதே அதுவெல்லாம் பொது பாதையில அப்படியே விடக்கூடாது. சுத்தப்படுத்தணும். கழிவுகளை அகற்றுவதற்கு நீங்க பஞ்சாயத்து போர்டுல இருந்து பாலித்தீன் கவர் கொடுக்கறாங்க, அதுல போட்டு உரிய இடத்துல எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுங்க. நம்ம அதை பொது என்னங்க டிச்சில போடுறது, வழி பாதையில போடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிச்சாங்க. பாதையில் கிடக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது அது கூட ஒரு நபர் சொர்க்கம் செல்வதற்கு காரணமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே மக்களுடைய நடைபாதைகளை அசுத்தப்படுத்துவது ஒரு குற்றம், அசுத்தப்படுத்துவது ஒரு பாவம். எனவே மாற்று மத சகோதரர்கள் கூட நம்முடைய பாதை வழியாக போனா நாம செஞ்சிருக்கிற இந்த காரியத்தை பார்த்தா வெறுப்பாங்க. ஒரு அழகான வணக்கத்தை செஞ்சிருக்கிறோம், என்னடா முஸ்லிம்கள் இவ்வளவு அநாகரிகமா இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. எனவே நாம உதகியா கொடுத்த சுவடு கூட தெரியக்கூடாது. அவ்வளவு சுத்தமாக நம்முடைய வீதிகளை நம்முடைய தெருக்களை நம்முடைய ஊரை பேண வேண்டும். இதன் மூலம் மாற்று மத அன்பர்களுக்கும் நம்முடைய மார்க்கத்தினுடைய அழகான வழிமுறைகளை போதிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருள்ள வேண்டும். குர்பானியுடைய சட்டங்களை ஏற்கனவே ஜும்மாவுடைய பயான்களிலும் நாம் சொல்லியிருக்கிறோம். சுன்னத்தான முறைகளை பேணுங்கள். நாம் பல முறை சொல்லியிருப்பது போல யாருடைய பெயர்ல கடமையோ முதல்ல அவங்களுக்கு குர்பானி கொடுப்பது, அதற்கு பிறகு குடும்பத்தில் இறந்தவர்கள் முன்னோர்கள் இருந்தால் அவங்க பேர்ல கொடுங்க. முதல்ல கடமையானவங்க பேர்ல குர்பானி கொடுக்கணும். இன்னும் சிலர் சில தவறான புரிதல்களும் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அகீகா கொடுக்கலன்னா அவருக்கு முதல்ல அகீகா கொடுத்தாதான் குர்பானி கொடுக்கணும். இது தவறான சட்டங்கள். அகீகா என்பது ஒரு சுன்னத், குர்பானி என்பது வாஜிப். இன்னைக்கு உங்களுக்கு குர்பானி கொடுக்கிற அளவுக்கு தான் சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா குர்பானி தான் கொடுக்க வேண்டும். அதே போல இறந்தவங்களுக்கு அகீகா கொடுக்கப்படலன்னு சொன்னா அவங்களுக்கு அகீகாங்கிறது கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அகீகா. இறந்து போன ஒருவருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னு சொல்லி இப்ப அகீகா கொடுப்பது என்பது மார்க்கத்துல கிடையாது. அதனால இந்த சட்டங்களை கொஞ்சம் தெரிந்து புரிந்து செய்யுங்கள். அறுக்கும் போது மார்க்கம் சொல்லி இருக்கிற சுன்னத்தான முறைகளை பேணுங்க. கூர்மையான கத்தியால் அறுங்க. அதே போல கால்நடைகளை வந்து இம்சிக்காமல் வேகமாக அறுக்க முயற்சி செய்வது, கிபிலாவை முன்னோக்கி சொல்லப்பட்ட துஆக்கள் அதையெல்லாம் பேணி அறுத்தோமையானால் அல்லாஹத்தாலா இதை நமக்கு கபூல் செய்வான். அறுக்கும் போது நம்முடைய உள்ளத்துல இந்த எண்ணம் வர வேண்டும், இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி அல்லாவுடைய கட்டளையை பேணி வாழ்க்கையில எல்லா தியாகமும் செய்தார்களோ அல்லாவுடைய தீனுக்காக நானும் எல்லா தியாகங்களும் செய்வேன் என்கிற அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த குர்பானி பிராணியை அறுப்போம். அல்லாஹத்தாலா மேலும் மேலும் ஆண்டுகள் எல்லா ஆண்டுகளிலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த குர்பானியினுடைய பரக்கத்து கொண்டு நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்து வாழ்க்கையில எல்லா செழிப்பையும் நலனையும் தந்தருள்வானாக. இப்போது இன்ஷா அல்லாஹ் ஈதுடைய தொழுகை ஆரம்பமாக இருக்கிறது. ஈதுல் அல்லாஹ்வுடைய இந்த தொழுகை இரண்டு ரக்கா